ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் லேக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறாங்க அப்படின்னா அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதை தாண்டி உங்கள்கிட்ட என்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஃபஸ்ட்டு எதை பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுடைய காலை தான் பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஷூ இல்லை ஒரு பிராண்டடான செப்பலை மெயின்டைன் பண்ணுங்கள். அதோட முக்கியம் அந்த செப்பலை ப்ராப்பராக வாஷ் பண்ணுங்கள், நெயில்ஸ்லாம் ப்ராப்பராக கட்டாயிருக்கணும். ரெண்டாவது, காலுக்கு கொஞ்சம் ஆயில் வைங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஐயோ இவன் ப்ராப்பராக ஹைஜீன்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான செப்பல் இல்லை ஷூ மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டான நெயில் கட்டு இருக்கணும். அதையும் தாண்டி காலில் நல்லா ஆயில் வைங்க, வெள்ளையாக அசிங்கமாலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்பர் டூ, உங்களுடைய ஃபேஸ். உங்களுடைய ஃபேஸை வந்து மாற்றவே முடியாது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஹேர் ஸ்டைலையும் உங்களுடைய பியர்டையும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணலாம். ஆனால் இதை நிறைய பசங்க பண்ணுறதே கிடையாது. ஒரு பொண்ணு வந்து உங்களுடைய ஹேர் ஸ்டைலும் இல்லை உன்னுடைய பியர்டும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து நீ அழகாக இருந்தாலுமே அழகாக இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சலூன், நல்ல சலூன் கடைக்கு போங்க. அங்கே வந்து உங்களுடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலை செட் பண்ண சொல்லுங்கள். நீங்களாம் இந்த படத்தில் காட்டிக்கிட்டு ஃபோட்டோ காட்டிலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபேஸுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் செட் ஆகும் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற சலூன் கூட அண்ணா கிட்ட கேட்டாவே அவரே உங்களுக்கு நல்லா செட் பண்ணி விடுவார். அது வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். நம்பர் த்ரீ, ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். உங்களுடைய பாடிக்கு உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் மேட்ச் ஆகும் அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை தயவு செஞ்சு சூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த பிராண்டட் போட்டால் தான் பொண்ணுங்க பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மித்து. ஏன் அப்படின்னா எந்த பொண்ணுமே ப்ரைஸ் டேக்கை பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களால் பிராண்டட் ட்ரெஸ் வாங்க முடியும் அப்படின்னா வெல் அண்ட் குட், பிரச்சனையே கிடையாது. ஆனால் லோவிலேயே ஒரு நல்ல ட்ரெஸ் உங்களால் வாங்க முடியும் லோ ப்ரைஸ்லேயே. ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேளுங்க. ஜென்யூனாக சில ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்யூனாக நமக்கு வந்துட்டு அவனுடைய ரிவ்யூ சொல்லிடுவான், மச்சான் இது நல்லா அமைச்சி தயவு செஞ்சு எத்துக்கிக்கல போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுகிட்டு நீங்கள் ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த பிராண்டட் இருந்தால் தான் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு உங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸையுமே பொண்ணுங்க பார்ப்பாங்க. நம்பர் ஃபோர், ப்ராப்பரான ஃபிட்னஸ். தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, நான் வந்து கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் என் மேலே கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நல்லா ஜிம்மை பார்த்து அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஒன் இயர் டூ இயர் போயிட்டு உங்களுடைய பாடியை வந்து ஃபிட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த கேனத்தனமாக இந்த பொண்ணுங்களுக்கு வந்துக்கிட்டு நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும் அதுதான் ட்ரூ லவ் அப்படின்லாம் சொல்லாதீங்க. எந்த பொண்ணு வந்துக்கிட்டு ரொம்ப குண்டாக அசிங்கமாக இருக்கிற ஒரு பையன் கூட ட்ராவல் பண்ணணும்னு விரும்புவா? நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு விரும்புவீங்களா? அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணுக்காக போகிறீங்களோ இல்லையோ உங்களுடைய ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்காவது நீங்கள் ஜிம்முக்கு போங்க. தேவையில்லாத ஃபுட்ஸ் எல்லாம் கன்சம்ஷனாக ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த சரக்கு அடிக்கிறது சிகரெட் அடிக்கிறது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பரான ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற ஒரு கிரிட்டீரியா. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிக்கும். அதை விட்டுட்டு இந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறது உடம்பை பார்த்து வராது, மனசை பார்த்து வராது, மண்ணாங்கட்டியை பார்த்து வராது அப்படின்லாம் உளறிக்கிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நம்பர் ஃபைவ், ப்ராப்பரான பாடி ஸ்ப்ரேயை வாங்கி யூஸ் பண்ண பழகுங்க. இன்றைக்கி ஒரு எக்கனாமிக் ஒரு நார்மலான ரேஞ்ச் 350-450 ஒரு நல்ல பாடி ஸ்ப்ரே இங்கே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது எந்த பாடி ஸ்ப்ரேயும் நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணி உங்களுக்கு எந்த பாடி ஸ்ப்ரே செட் ஆகும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராக அடிக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக அடிக்கக்கூடாது, ஒரு லெவலில் அடிக்கணும். இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நிறைய டீட்டெயில்ஸான வீடியோஸ் இருக்குது. தேவையில்லாமல் இந்த ரீல்ஸ் போய் உட்காந்து பேண்ட் பார்க்குறதுக்கு பதிலாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து உங்களுடைய ஸ்கில்ஸ்லேருந்து உங்களை நீங்கள் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீல்ஸு ஆர்டர்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகி கடைசியில் உங்களுடைய பிரெயின் வந்து அதுக்கே ட்ரெயின் ஆகிரும். எப்பயுமே அந்த ஆர்டரை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ நீங்கள் அதில் அடிக்ட் ஆகிறத விட்டுட்டு உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கே நிறைய வீடியோஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸை பார்த்து உங்களை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒன்று அப்ரோச் பண்ணிடலாம். கான்ஃபிடண்ட்டாக முதல்ல ஃபீலே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பயம் தான் வரும், கை கால வதரும், வேர்க்கும். ஸோ முதல்ல உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைஜீன் லெவல். உங்களுடைய ஹைஜீன் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கை காலில் இருக்கிற நகத்தெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணாமல் உங்களுக்கு வாயிலிருந்து ஸ்மெல் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணு வந்து க்ளோஸாக வரமாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் காலையும் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க இல்லை உங்களை நீங்களே வந்துட்டு அதுக்கு அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அது வந்து உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இல்லை நான் என்னால் முடியாது கிடையாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க, கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்காக நீங்களே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வேறு யார் வந்து பண்ணுவா? ஸோ இந்த சொசைட்டியை ப்ளேம் பண்ணுறதெல்லாம் தூக்கி தூரமாக எரிஞ்சிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத தேடி ஓடுங்க. நிறைய பேர் இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நாமே சொல்லிக்கிறோம், எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு. நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நம்ம அவங்கள தேடி போகிறது கிடையாது, இல்லை அப்படின்னா அவங்க கண்ணுக்கு நம்ம படுறது கிடையாது. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்கில்ஸ். பேசிக் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த டூ வீலர் டிரைவிங்கு, ஃபோர் வீலர் டிரைவிங்கு, ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கணும். ஏன் அப்படின்னா நான் என்ன பைக் இல்லை அப்படிங்கிற குறையெல்லாம் சொல்லாதீங்க. முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லை ஏதோ ஒரு வண்டியில் பழகுங்க. நிறைய பொண்ணுங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என் ஆள் கூட நான் பின்னாடி உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் போய் எனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிடுவாங்க, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு வந்து வேறு ஒருத்தவங்க கூட சொல்ல முடியாதுல்ல என் ஆளுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ அதனாலேயே நிறைய பசங்க இங்கே ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஏஜில் நான் வந்து பைக் வாங்க போகிறேன் இல்லை அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கியாவது உங்கள் ஆளை ஏற்றி போகணும் அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. கண்டிப்பாக நீ தெரிஞ்சுதான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு நீ ஒரு பையனை பிறந்துட்ட, சில கஷ்டங்களை பட்டுதான் ஆகணும், சில விஷயங்களை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சொசைட்டியில் எவனுமே மதிக்க மாட்டான், ரெண்டாவது ஒன்றாலையும் ஹாப்பியாக இருக்க முடியாது. வீடியோவில் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் லேக்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பயமும் கிடையாது. இன்னிலேருந்தே ஒரு ஒரு விஷயமாக எடுத்து அதுக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணும், என்னுடைய தங்கச்சியோட சிஸ்டருக்கு மேரேஜ் பார்க்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஓடுறீங்க. கடைசியில் உங்களுக்காக ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இப்படியே போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து எனக்காக நான் ஒரு பர்சன்டேஜ் கூட ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு யோசிக்கும் பொழுதே திரும்ப அதே ஸ்டேஜ் அதே இடம் வரப்போகிறதில்ல. அதையும் தாண்டி நம்ம யாருக்காக உழைக்கிறோமோ அவங்க வந்து அதை சரியாக புரிஞ்சிக்கல இல்லை சரியாக பார்க்கல அப்படின்னா அப்போ நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடும். அதாவது ஏன்னா இது இவங்களுக்காக தான் நான் பண்ணேன், அவங்களே என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அங்கே உடஞ்சி உட்காந்துருவோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு சில ஹாப்பினஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன் எப்படின்னா அந்த ஏஜை தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதே ஹாப்பினஸ், அதே ஃபீல், அதே ஸ்டேஜ் கிடைக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.